அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மன் கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரும். இந்த கோவிலுக்கு நம்ம தமிழகத்தில் இருந்து பல்வேறு இடங்களில் இருந்தும் தினமும் ஏராளமான பக்தர்கள் வருவாங்க. இந்த நிலையில் இந்த கோவிலில் தங்கத்தேர் இழுப்பது அப்படிங்கிறது தற்போது நடந்திருக்கு. அதாவது சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு இந்த தங்கத்தேர் இழுப்பது அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருந்தது, இப்போது அது நடந்திருக்கு. இந்த தங்கத்தேர் இழுப்பது எப்போ நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு, எவ்வளவு பேர் இதில் கலந்து கொண்டாங்க, எப்படி சிறப்பான முறையில் நடந்தது அப்படிங்கிற மிகவும் பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பிருத்திவ்ராஜ் பட் அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி பிரச்சனையா, உறவில் சிக்கலா, மன அழுத்தமா, பண பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, காதல் விவகாரமா, கடன் தொல்லையா, மாமியார் மருமகள் பிரச்சனையா, விவாகரத்து பிரச்சனையா, வியாபார பிரச்சனையா, இது போன்ற பிரச்சனைகளுக்கும் ஜனவசியம் மாயமந்திரம் இவற்றுக்கும் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது. மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும். தொடர்புக்கு இந்தியன் ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் பிருத்திவ்ராஜ் பட் அவர்கள் 8867158583. சில தினங்களுக்கு முன்பு தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தங்கத்தேர் இழுப்பது அப்படிங்கிறது சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. இதை தொடர்ந்து சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தங்கத்தேர் இழுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதற்கான பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்த தங்கத்தேரை சுத்தப்படுத்தி மின் விளக்குகள் பொருத்தும் பணியும் சிறப்பாக நடந்து வந்தது. இந்த நிலையில் நேற்று தங்கத்தேரோட்டம் சமயபுரம் கோவிலில் நடந்திருக்கு. முன்னதாக மாலை 6:57 அளவில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தங்கத்தேரில் எழுந்தருளினாங்க. தொடர்ந்து 7:08 அளவில் தங்கத்தேரை தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தாங்க. தேர் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் உலா வந்து 7:18 நிலையை அடைந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த தங்கத்தேரோட்டத்தை வீடியோ காட்சிகளாக பார்க்கலாம். இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கத்தேர் இழுப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில் பல அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் பக்தர்களும் கலந்து கொண்டிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கத்தேர் இப்படி சிறப்பாக நடந்ததால் பக்தர்கள் பெரும் மகிழ்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே தங்கத்தேர் இழுப்பு அப்படிங்கிறது பழனிமலை கோவிலில் தான் ரொம்ப சிறப்பாக நடக்கும். இதை காண்பதற்காகவே ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கோவில் திருவிழாக்களில் தேர் இழுப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்துப்பாங்க. அந்த வகையில் தங்கத்தேர் இழுப்பது அப்படிங்கிறத பார்ப்பதற்கே நமக்கு கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இவையெல்லாம் காண கிடைக்காத காட்சிகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இப்படி தங்கத்தேர் இழுப்பது ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. இதை காண பலரும் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். வேண்டுவோருக்கு வேண்டும் வரத்த அருளக்கூடிய வல்லமை படைத்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நடைபெறக்கூடிய திருவிழாவுக்கு எல்லாம் முத்தாய்ப்பானது சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லலாம். அதே போல மதுரையில் அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் அதே மாதத்தில் கொள்ளிடக்கரையில் அமர்ந்து அருள்பாலிக்கக்கூடிய அவரது தங்கையான மாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா நடக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் திருவிழாக்களுக்கு பஞ்சம் இருக்காது.
வேறு எந்த தளத்திலும் காண முடியாதபடி இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அஷ்ட புஜங்களுடன் கூடிய சுயம்பு திருமேனியாக பதம் மாறி சிவபதத்தில் விக்ரம சிம்மாசனத்தில் எழுந்தருளி மும்மூர்த்திகளை நோக்கி மாயாசுரனை வதம் செய்த பாவம் நீங்கவும் உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதமான நோய்களும் தீவினைகளும் அணுகாது சகல சௌபாகியங்களும் கிடைக்க அம்மனே பக்தர்களுக்கு 28 நாட்கள் பச்சை பட்டணி விரதம் வருடாந்தோறும் மாசி கடைசி ஞாயிறு முதல் பங்கனி கடைசி ஞாயிறு வரை இருப்பது இந்த கோவிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்க, உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறியிருக்கிறது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இதுபோல் பச்சை பட்டணி விரதம், தங்கத்தேர் இழுப்பு, தேர் விழாக்கள் இது போன்ற திருவிழாக்களில் நீங்கள் கலந்து கொண்ட அனுபவம் இருக்கா அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இத்தகைய விரதமெல்லாம் பூரணமடைந்தவுடன் சிவபெருமானிடம் இருக்கக்கூடிய சர்வ சக்தியையும் பெற்று படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருபாளித்தல் ஆகிய 5 தொழில்களையும் சித்திரை பெருவிழா நாட்களில் அம்மனே செய்கிறார் அப்படிங்கிறது ஐதீகம். இதனால் நாம் எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் அந்த அம்மன் நமக்கு நிவர்த்தி செய்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது. ஏன் பலருக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை வரம் இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்க சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் வந்து வேண்டுதல் வைத்து வேண்டிக் கொண்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஐதீகமாகவே இருந்து வருது. உங்களுக்கும் இது போன்ற ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. பிரம்மனுடைய தொழிலான படைத்தல், சிவபெருமானுடைய தொழிலான அழித்தல், மகாவிஷ்ணுவுடைய தொழிலான காத்தல், இந்த 3 தொழில்களுடன் மறைத்தல், அருள்பாலித்தல் ஆகிய 5 தொழில்களையும் புரிந்து வரக்கூடிய இந்த சமயபுரம் மாரியம்மனை தேர் திருவிழாவில் தரிசனம் செய்ய கோடிக்கணக்கான கண்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி கோடி கண்கள் இருந்தாலும் போதாது அப்படின்னு சொல்லும் வகையில் அந்த திருவிழாக்கள் அமையும். மேலும் அம்மனுடைய அலங்காரம் அப்படிங்கிறது தான் இன்னும் தனி சிறப்புன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் அந்த அம்மனுக்கு ஒவ்வொரு அலங்காரம் செய்யப்படுவதில் நாம் பார்ப்பதற்கு மெய்சில் இருக்கும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த விழாக்களில் மற்றும் சிறப்பான அலங்காரங்கள் செய்யப்படும். குறிப்பாக இந்த தங்கத்தேர் இழுப்பில் அந்த அம்மன் இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம் அப்படின்னாலே நிஜமாகவே ஒரு பெண்மணி அம்மனாக அங்கே இறங்கி வந்து நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியதாக நம்மை உணர தூண்டும். சாதாரணமாகவே கருவறையில் இருக்கக்கூடிய அந்த சமயபுரம் மாரியம்மனை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண் ஆடாமல் அசையாமல் அப்படியே நம்மை பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பது போல ஒரு உணர்வு தான் நம்ம எல்லோருக்கும் வரும். இந்த உணர்வு பல பேருக்கும் வந்திருக்கு. உங்களுக்கும் இதே போல உணர்வு இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இதே போல இத்தகைய சிறப்புகளுக்கு உரிய இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தற்போது நடைபெற்று வந்த இந்த தங்கத்தேர் இழுப்பு விழாவை பார்ப்பதற்காகவே பல பேரும் பல வெளி ஊர்களில் இருந்து கூட வருவாங்கன்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு கோவில் திருவிழா, அதிலும் குறிப்பிட்டு இது போல் முக்கியமான பெரிய கோவில் திருவிழாக்களில் பல மாநிலங்களில் இருந்து கூட பக்தர்கள் வருவாங்க. ஆனால் கடந்த இந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பரவல் காரணமாக பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அனுமதி கட்டுப்பாடுகளோடையே அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் சற்றே குறைவான கூட்டம் தான் வந்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பலருக்கும் அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இப்போ எந்த கோவிலில் எந்த திருவிழாவாக இருந்தாலும் சரி அதில் அனுமதி மிகவும் குறைவாகவே அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பல்வேறு திருப்பணிகள் தற்போதும் நடந்து கொண்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒருவருக்கு எப்படி தன்னுடைய தாய் முக்கியமோ, தாயுடைய சொல்லே மந்திரம், தாயுடைய அருளே நமக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோமோ அந்த வகையில் நமக்கு தாயாக இருந்து பாதுகாப்பவளா இந்த சமயபுரம் மாரியம்மன் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம். எந்த தளத்திலும் இல்லாத வகையில் பல சிறப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய அம்மன் தான் இந்த சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு சொல்லலாம். பல நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நடந்திருக்கு. பல பேரும் அதை அனுபவ ரீதியாக பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பலருடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றக்கூடிய ஒரு விதமாக இந்த சமயபுரம் மாரியம்மன் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்ற அனுபவங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய சுவாரஸ்ய தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நடந்த தங்க தேர் இழுப்பு விழாவை பற்றிய மிகவும் சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள விதமாகவும் பிடித்த விதமாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி viewers.